சிதூர் வனப்பகுதியை ஒட்டியுள்ள சிட்டரம்பள்ளி, பூமிரெட்டிப்பள்ளி, உப்பரப்பள்ளி உள்ளிட்ட கிராமங்களில் நடைபெற்ற சோதனையில் உரிய அனுமதியின்றி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 32 நாட்டு துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் பல்வேறு இடங்களில் திருட்டு வழக்குகளில் தொடர்புடையதாக வேலூர் மாவட்டம் வாலஜாப்பேட்டையைச் சேர்ந்த வெங்கடேஷ், சிவகுமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடம் இருந்து 1.5 லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகள் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த சித்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விக்ராந்த் பாட்டீல், கைது செய்யப்பட்ட இருவர் மீது தமிழகத்தில் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும், விரைவில் இருவரும் தமிழக போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். மேஜர் ஒஃபெண்டர் இன் தமிழ்நாடு சைட், அக்கட ஆயன் மீது ரெண்டு ரேப் கேசஸ் ஒன்று, ரெண்டு ரேப் கேசஸ் ரெண்டு கேசஸ் கூட எஸ்சி மயிலர் மீது சேசன ரேப் கேசஸ் தர்வாத ఇంకా మూడు కేసెస్లో ఇంకొకటి ఏం చెప్పాలంటే ఒక కేసులో ఈజ్ నాట్ అరెస్టెడ్ అండ్ ఇంకొక కేసులో ఎన్బిడబ్ల్యూ పెండింగ్ ఉంది. సో ఈ రెండు ఎందుకు చెప్తున్నానంటే, సో ఎవరు దొంగతన చేస్తూ ఉంటారు వాళ్ళ ఒక హిస్టరీ ఉంటుంది. సో తమిళనాడు పోలీసులు మన వాళ్ళని కాంటాక్ట్ చేశారు. సో ఆఫ్టర్ ఆల్ ద లీగల్ ప్రొసీడింగ్స్ ఇక్కడ మనం రిమాండ్ చేస్తాము. సో దే విల్ గెట్ ద పిటి వారెంట్ అండ్ టేక్. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.